அந்த ஆடிட்டோரியம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. திருச்சியின் பிரபலமான அந்த பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா. மாணவர்கள் முன்னாள் மாணவர்களாகி இருக்க ஒவ்வொருவரின் முகத்திலும் பளீரென சந்தோஷ ஒளி. சுபாஷினி பல்கலைக்கழக அளவில் 8 பாடங்களில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். அவருக்கு பல்கலைக்கழக பதக்கம் மட்டுமல்லாமல் நமது கல்லூரியின் சார்பிலும் பதக்கம் அணிவிக்கிறார் நமது அறிவிப்பாளர். அறிவிப்பை தொடர்ந்து கொண்டிருக்க மாணவர்களிடையே கைத்தட்டல் அதிர்ந்தது. தங்கப்பதக்கம் பெற்ற மாணவியாக அறிவிக்கப்பட்ட சுபாஷினி மேடையை நோக்கி கம்பீர நடையிட அரங்கம் அதிரும் கைத்தட்டல் பின்னணி இசையாக ஒலிக்க பதக்கத்தை ஆளுநரின் கையால் பெற்றுக்கொண்டவளை பற்றி சிறு அறிமுகம். முகத்தில் அறிவின் கூர்மையோடு கூடிய அழகு, சிந்தனையில் தெளிவு, பழக இனிமையான நேர்மையான மரியாதை தெரிந்த அரிதான காம்பினேஷன். அறிவிருந்தால் அழகிருக்காது, அழகிருந்தால் அடக்கம் இருக்காது, அடக்கம் இருந்தால் தெளிவிருக்காது, தெளிவிருந்தால் தைரியம் இருக்காது என்பவற்றை எல்லாம் உடைத்து எரிந்தவள். அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தை கனவாக கண்ட எனக்கு, அதை நனவாக்கி தந்த எனது குருமார்களுக்கு எனது மரியாதையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பெற்று வளர்த்து கல்வியை கொடுத்த எனது பெற்றோர்களுக்கு நன்றி என்ற ஒரு சொல் போதாது. அதை காட்டிலும் எனது லட்சியத்தை அடைந்து அந்த வெற்றியையும் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என நினைக்கிறேன் என்று கூறி இடைவெளி விட்டாள். உலகில் 50% பெண்கள் இருந்தாலும் வெறும் 8% சொத்துக்கள் மட்டுமே பெண்கள் பெயரில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. ஏன் இந்த பாகுபாடு? எனது குறிக்கோள் நானும் ஒரு தொழிலதிபராகி நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் தர வேண்டும் என்பதுதான். பெண்கள் மட்டுமல்லாமல் சமூகத்தில் அடிமட்டத்தில் இருக்கும் மக்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் 3 பாலின மக்களையும் என்னால் முடிந்த அளவு முன்னேற்ற வேண்டும் என்பது எனது லட்சியம். இதற்கு இயற்கை துணை நிற்கும் என நம்புகிறேன் என்று கூறி முடித்த சுபாஷினியின் பேச்சிற்கு கைத்தட்டல் அரங்கத்தை பிளக்க முதல்வர் உட்பட அனைவரது முகத்திலும் பெருமித புன்னகை. இறங்கி வந்த சுபாஷினி பதக்கத்தை பெற்றோரிடம் ஒப்படைக்க கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வாசகி தம்பதியரின் முகத்தில் பெருமித புன்னகை. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆனால் வாசகியின் முகத்தில் அந்த பெருமிதத்தை மீறிய ஒரு சிறு சுணக்கம். பெற்றவர்களை பொறுத்தவரை பெண்கள் எவ்வளவுதான் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் என்பதுதானே அவர்களது கனவாக இருக்கிறது. தன் மகளோ லட்சியத்தை 1000 பேர் முன்னிலையில் அறிவித்துவிட்டு வந்திருக்கிறாளே. இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து எல்லோராலும் சத்தென பெண்களுக்கான பரந்து விரிந்த உலகின் முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவர்களுக்கான உலகம் மிகச் சிறியது. விழா முடிந்தவுடன் மரியாதை நிமித்தம் தாளாளரையும் முதல்வரையும் சந்திக்க, அருமையான பொண்ணுமா, நல்லா வளர்த்திருக்கீங்க, மனம் நிறைந்து முதல்வர் கூற மென்மையாக சிரித்துக் கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. தினம் தினம் மனைவி மகளை நினைத்து புலம்பும் புலம்பல்களை இவர் கேட்டிருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். காரணம் இருந்தது. வாசுகி சற்று பழமையில் ஊறியவர், பெண் என்பதற்கு சில பல வரையறைகளை வைத்திருப்பவர். ஆனால் சுபாஷினியோ அந்த வரையறைகளை சற்றும் கண்டுகொள்ளாமல் சுயசார்பு தன்மையை விட்டு கொடுக்காமல் இருப்பவள். அதற்காக எதிர்த்து பேசி கருத்துக்களை வலியுறுத்தவும் பிடிக்காது. ஆனால் சப்தம் இல்லாமல் அவளுக்கு தேவையானவற்றை சாதித்துக் கொள்வாள். ஆனால் எப்படி என்பதை அவர்களே உணர்ந்ததில்லை. வாசுகி சுபாஷினியை ஹோம் சயின்ஸ் எடுத்து படி என்று வலியுறுத்திய போது, பிடிவாதமாக பெண்கள் அதிகம் படிக்காத மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுத்து அதிலும் வெற்றிகரமாக தங்க மெடல்களோடு படிப்பை முடித்தாள் எனில், அவளுடைய மௌனமான பிடிவாதத்தை தீவிரமாக உணர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி. தன் பெண் புத்திசாலிதான், ஆனால் அவளுக்கு தேவையான புத்திசாலித்தனம் என்பது ஒரு சிறந்த மாணவியாக இருப்பதில்தான் என்ற மனைவியின் கருத்தை முழுவதுமாக ஏற்க முடியவில்லை என்றாலும் கிருஷ்ணமூர்த்தியும் மனைவியின் கருத்துக்களை தடுப்பதில்லை, தவிர்ப்பதில்லை. எப்போ பார்த்தாலும் லேத்து பற்றன்னு ஆம்பளை மாதிரி. ஆண்டவா, ஏண்டி சுபா இப்படி என்ன படுத்தி எடுக்கிற? ஒரு நாள் செய்முறை தேர்வென்று
லேத்திலிருந்து சற்று சோர்வாக வந்தவளை வாசுகி பிடி பிடி என்று பிடித்து கொள்ள, சுபாவுக்கோ தாயின் கோபம் எரிச்சலை வரவைத்தாலும் அதில் இருந்த அக்கறை அவளை குளிர வைத்தது. எப்படி இருந்தாலும் தாய் தன்னுடைய நலத்தை மட்டுமே பேணக்கூடியவர் என்பதை மறக்கவில்லை. ஏமா, நீ சமையல் செய்யறேன்னு அடுப்புல வேகிறியே, அதை விடவா. அந்த காலத்துல எல்லாம் இப்ப இருக்கிற வசதி கூட கிடையாதே. பாட்டி எல்லாம் விறகடுப்புல சமையல் செஞ்சிருக்காங்கன்னு நீயே சொல்லியிருக்க, அதை விடவா லேத்து சூடு, என்ன ஒன்னும் பண்ணாதுமா. மிக இயல்பாக கூறிவிட்டு குளிக்க போய்விட வாசுகிதான் வெற்றிடத்தை பார்க்க வேண்டியதாயிற்று. ஆனால் தன் தாயை எப்படி கவிழ்ப்பது என்பதை முற்றும் அறிந்திருந்த சுபா அன்று இரவே பிசுபேலாபாத் செய்து கொண்டிருந்த அன்னையை, மா எனக்கும் இந்த ரெசிபி சொல்லி தெரியாமா, கொஞ்சலாக கேட்டுக்கொண்டு நிற்க அனைத்தும் மறந்து போனது வாசுகிக்கு. சுபா குட்டி, உனக்கு சொல்லித்தரத்தானே நான் இருக்கேன், அந்த பருப்பை எடுத்துக்கோ என்று வெகு ஆர்வமாக செய்முறையை விளக்க துவங்கினார். பிசுபேலாபாத்துக்கு செங்கல் பருப்பா இருந்தா இன்னுமே ருசி அதிகமா இருக்கும், அதனால என்று கூறும் போதே அவசரமாக இடைமறித்தாள் சுபா. அதென்ன செங்கல் பருப்பு? அதாவது பயிரை செம்மண் கொண்டு ஏடு கட்டி ஊற வச்சு உடைச்சா அது செங்கல் துவரம் பருப்புடா. இந்த பக்கத்துல செங்கல்ங்கிற ஊர் இந்த பருப்புக்கு ஃபேமஸ், அதான் செங்கல் பருப்பு. அது உள்ளுக்கு குழிவா இருக்கும், உடைச்ச பருப்பை பார்த்தா தெரியும் இது மாதிரி என்று அந்த துவரம் பருப்பை காட்ட, பருப்பின் நடுவில் குழிவாக இருந்தது. அரிசி பருப்பு என்று ஒவ்வொரு அளவையும் கூறி எப்படி செய்வது என்று விளக்கிக் கொண்டே போக, ஆரம்பத்தில் தாயை சமாதானப்படுத்த அந்த அஸ்திரத்தை எடுத்தவள் வாசகியின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்து அவளும் அந்த ரெசிபியில் மூழ்கி போனாள். மிஞ்சி போனால் தன் தாய் தன்னிடம் எதிர்பார்ப்பது இதுதானே, இந்த சந்தோஷத்தை கூட கொடுக்காமல் எதற்கென்று எண்ணிக்கொண்டு. கிருஷ்ணமூர்த்தி வாசுகி தம்பதிக்கு ஒரே மகள் சுபாஷினி என்பதால் வாசுகியின் முழு கவனமும் இவளிடமே இருக்கும். சமயத்தில் தாய் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்துவது எரிச்சலாக இருந்தாலும் அவருக்கும் வேறு அவுட்லெட் இல்லையே. கிருஷ்ணமூர்த்தி இந்த நினைவுகளில் ஆழ்ந்திருக்க சுபாஷினி நண்பர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தாள் முகம் முழுக்க புன்னகையோடு. ஒரு வருடம் கழித்து நண்பர்களை பார்த்த மகிழ்ச்சி அனைவரது முகத்திலும் கரை புரண்டு ஓட, சிவா உன்னோட வேலை எப்படி போகுது? கேம்பஸில் பிளேஸ் ஆன தனது நண்பனின் நிலவரத்தை கேட்க, நல்லா போகுது. முதல்ல லேட்ல போட்டாங்க, இப்போ டிசைன் மாத்திட்டாங்க. ஒவ்வொரு நாளுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, உன்னோட டிப்ளமா எப்படி போகுது? சுயதொழில்தான் அவளது ஒரே குறிக்கோளாக இருந்ததால் அப்போது வேலைக்கு செல்லவில்லை. ஆனால் இப்போது வேலை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் இருந்தாள். தொழில் மேலாண்மையில் டிப்ளமா முடித்தவுடன் ஏதாவது தொழிற்சாலையில் சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்தாள். இந்த திட்டம் வாசுகிக்கு தெரிந்தால் மயக்கமிடப் போவது உறுதி என்பதால் ரகசியமாக வைத்திருக்க அவரோ வேறொரு திட்டத்தில் இருந்தார். இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்திக்கு இதழோரம் புன்னகை மலர்ந்தது. நல்ல அட்மாஸ்பியர், நல்ல ஃபேக்கல்டி, நல்லா போகுது. அனைவரிடமும் விடை பெற்று வீடு வந்து சேர்ந்த போது அவள் நினைக்கவில்லை அடுத்த நாளே தன்னுடைய லட்சியங்கள் எல்லாம் காற்றோடு பறக்கச் செய்ய போகிறார் தன்னுடைய அன்னை என்று. அந்த சிறிய அறையில் சுவாமி படங்கள் வரிசையாக வீற்றிருக்க சூட்டப்பட்டிருந்த மல்லிகை மனம் பரப்பிக் கொண்டிருந்தது. வெளியே பவழமல்லி மரமும் ஜாதி மல்லி கொடியும் அலாதையான வாசத்தை பரவச் செய்து கொண்டிருக்க கோடை மழையின் சாரல் மென்மையாக தூவி மண்வாசத்தை கிளப்பிக் கொண்டிருந்தது. திண்ணையில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சுபாஷினி. வெகு தீவிரமாக தன்முன் இருந்த ஜாதகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தார் சுவாமிநாத சர்மா, பிரபல ஜோதிடர். திருச்சியை அடுத்த சிறுகமணியை சேர்ந்த அவரது கணிப்புகள் எப்பொழுதும் தவறுவதே இல்லை என்பதால் அவரை சந்திக்க எப்போதும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். வாசுகி புதியதாக எதை செய்வதானாலும் அவரை கேட்டுவிட்டே செய்வதென்ற கொள்கை முடிவை எடுத்திருந்ததால் கிருஷ்ணமூர்த்தியும் மனைவி இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வளைந்து கொடுத்து வந்துவிடுவார். அன்று ஏனோ சற்று ஓய்வாகவே இருந்தார் சுவாமிநாத சர்மா. கையில் சிக்கியது சுபாஷினியின் ஜாதகம். மாற்றி மாற்றி கணக்குகளை போட்டவர் எதிரே அமர்ந்து கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியையும் வாசுகியையும்
பார்த்துவிட்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுபாஷினியை கீழ்பார்வையாக பார்த்துவிட்டு, சுபா அருமையா இருப்பா, ஒரே வார்த்தையாக முடிக்க வாசுகியின் முகத்தில் பரம திருப்தி. அவளுக்கு குரு பலன் எப்படி இருக்கு? உங்களுக்கு அவ பிடிவாதம் வேற தெரியாதா? அது ஒண்ணுதான் கொஞ்சம் இடறுது வாசுகிமா என்று அவர் இடைவெளி விட வெளியே நின்று கொண்டிருந்த சுபாஷினியின் காதிலும் அவர் கூறியது விழுந்தது. மனம் துள்ளி குதித்தது. பிள்ளையாரப்பா, எனக்கு கல்யாணம் மட்டும் 5 வருஷம் கழிச்சுதான் பண்ணணும்னு இவரை சொல்ல வச்சுடு. உனக்கு லஞ்சமா 100 தேங்காய் உடைக்கிறேன். அவசரமாக உச்சி பிள்ளையாருக்கு கோரிக்கை வைக்க அதே வேகத்தில் பிள்ளையாரப்பன் நிராகரித்து வைத்தான் அவளது கோரிக்கையை. என்னன்னு சொல்லுங்க ஜோசியரே, ஏதாவது பரிகாரம் பண்ணுமா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, செஞ்சிடலாம். இப்பதான் திருமணம் சரி அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன். போன மாசம் சூரியனார் கோவில் போனோம். இன்னும் ஏதாவது இருக்கா? அவர் ஏதாவது அச்சானியமாக கூறிவிட போகிறாரோ என்ற கவலையில் மூச்சு விடாமல் பேசிய வாசுகியை கைமறித்தார் சர்மா. நம்ம காவிரியையும் ஸ்ரீரங்கத்து ரங்கனையும் விடவா வேற யாராச்சும் பரிகாரம் சொல்லிடுவாங்க வாசுகிமா? நம்ம சுபா ஜாதகம் ராஜயோக ஜாதகம்மா. ஆனா என்ன, நேரம் கொஞ்சம் சரியில்லை. இப்போ கல்யாணம் கூடி வரும், ஆனாலும் அதுல பிரச்சனை இருக்கும்னு எங்க அனுப்பு சொல்றது என்று தெளிவாக கூறியவரை கலவரமாக பார்த்தார் வாசுகி. கிருஷ்ணமூர்த்திக்கும் மனம் ஏனோ தடுமாறியது. ஒரே பெண் அல்லவா, என்ன சர்மா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்ரத்த எடுத்து இப்போ கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க கிருஷ்ணமூர்த்தி, இல்லனா இன்னும் 2 வருஷம் போயிடும். ஆனா இப்பவுமே சிக்கல் இருக்கத்தான் செய்யும். ஆனா போராடி முடிச்சாச்சுன்னா சுபா வாழ்க்கை அமோகமா இருக்கும். சுவாமிநாத சர்மா வெகு இயல்பாக கூறி முடித்துவிட அதிர்ந்த மௌனத்தில் இருந்தனர் இருவருமே. வெளியில் நின்று கொண்டிருந்த சுபாஷினிக்கோ மனம் பக் என்று இருந்தது. காரியத்தை கெடுக்கிறாரே இவர் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, எத்தனை நாளைக்குள்ள முடிச்சா கொஞ்சம் ஈஸியா முடிக்க முடியும், இல்லனா ஏதாவது பரிகாரம் மாதிரி ஏதாவது என்று வாசுகி தயங்கிக் கொண்டு இழுக்க, இன்னும் 1 மாசத்துக்குள்ள முடியணும். மாப்பிள்ளையாவது உறுதி ஆயிடணும், இல்லனா ரொம்ப தட்டி போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருவரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பார்க்க அவரே தொடர்ந்தார், பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாதுமா, தினம் நெய் விளக்கு மட்டும் போட்டுட்டு வாங்க என்று முடிக்க, யோசனையாகவே வீட்டை அடைந்தனர் மூவருமாக. சுபாஷினிக்கு மனம் படபடவென அடித்துக் கொண்டது. அவளது லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் ஆட்டிப்படைக்க வாசுகியிடம் வெளிப்படையாக எதையும் கூற முடியாமல் மொட்டை மாடியில் அதன் நீள அகலத்தை அளக்க ஆரம்பித்தாள். சித்திரை நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. பௌர்ணமி நெருங்கிக் கொண்டிருந்ததால் நிலவின் அழகும் கண்ணை பறிக்க மென்மையாக தீண்டிச் சென்ற தென்றல் காற்றை ஆழ்ந்து சுவாசித்தாள். மனதில் நிலை கொள்ளாதன்மை இருந்தாலும் ஏதோ ஒன்று அவளை அமைதிப்படுத்தியது. எப்படி இருந்தாலும் தான் சம்மதம் கூறாமல் திருமணம் நடந்துவிடப் போவதில்லையே, முடிந்த அளவு தாயை சமாதானப்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டவளுக்கு அப்போதுதான் உரைத்தது, மாப்பிள்ளையே இன்னும் பார்க்கவில்லை என்பது. வாய்க்குள் உறைந்திருந்த சிரிப்பு இப்போது வெளிப்படையாகவே எட்டி பார்த்தது. பார்த்துவிடலாம், எந்த மாப்பிள்ளை ஒப்புக்கொண்டு திருமணம் வரை போகிறான் என்ற நினைவில் நிம்மதியாக படுக்கையில் விழ செல்பேசியில் மெசஞ்சர் டோன். ஹாய் ஷனா, எப்போதும் ஃபேஸ்புக்கில் தன்னுடன் அரட்டையடிக்கும் ஐடி. அந்த மெசேஜை பார்த்தவுடன் மனம் லேசானது. முகம் தெரியாத முகவரிதான், ஆனா பெண்ணா எனக்கூட அறிய முடியாத இணைய நட்புதான். ஆனாலும் அந்த நட்பை பெரிதும் விரும்பினாள் சுபா. ஹாய், இவளும் புன்னகைக்கும் ஸ்மைலியோடு ஹாய் சொல்ல பூச்செண்டை பரிசாகத்தந்தான் அவன். அனானி, அதாவது பெயரற்றவன். அவன் அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பினாள். ப்ரொஃபைலில் ஆண் என்றும் பெண் என்றும் குறிப்பிடப்படுவது எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லையே என்ற எண்ணம். அவளுமே ஷனா என்று மட்டுமே பெயரை குறிப்பிட்டிருப்பாள். இருவருக்குமான உரையாடல்களும் அறிவுபூர்வமானவை என்று கூறுவதை விட அவனது நகைச்சுவையான பேச்சிற்கு அவள் ரசிகை என்றே கூறலாம். அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தால் அதில் 25 நிமிடங்கள் சிரித்துக் கொண்டுதான் இருப்பாள். அந்த அளவு சிரிக்க வைத்துவிடும் அந்த முகமற்ற நட்பு அவளுக்கு விருப்பமானதும் கூட.
எதுக்கு பொக்கே கொடுக்குற? நீ கோல்டு மெடல் வாங்கி இருந்ததா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தியே, அதுக்குதான். அந்த ஸ்டேட்டஸ் போட்டு 10 நாள் ஆகுது, சிரித்து கொண்டாள் சுபா. நான் இப்போதானே பார்த்தேன், பாவமாக அவன் கூற, இந்த பூக்களில் வாசம் இல்லையே. உடன் ஒரு சோக ஸ்மைலி. சரி அட்ரஸ் தா, உண்மையான பூக்களை அனுப்புறேன். அட்ரஸ் தானே, நோட் பண்ணிக்கோ. ஏதாவது விவகாரமான அட்ரஸை கொடுக்கலாம் என கூகுள் செய்து கொண்டிருந்தவளை இடையிட்டது அவனது மெசேஜ். நீ கொடுக்கவே வேணாம், எனக்கே தெரியும். என்ன தெரியுமா? எப்படி? ஆச்சரியமாக சுபா கேட்க, கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் யாருக்குதான் தெரியாது? நக்கலான ஒரு ஸ்மைலியை அவன் அனுப்ப அவனது மண்டையில் கல்லை தூக்கி போட்டால் என்னவென தோன்றியது சுபாவிற்கு. ஆனாலும் அவனது குறும்பை ரசித்தாள். ஆமா, உனக்கு தெரியாம எப்படி இருக்கும், எனக்கு பக்கத்து பெட் தானே. சேச்ச, அவன் நான் இல்ல, மேபி என்னோட குளோனா இருப்பான். அதற்கும் அசராத குறும்பான பதில். அவளும் சிரித்து கொண்டே, உன்னை எல்லாம் வீட்ல எப்படித்தான் சமாளிக்கிறாங்க? அவங்க எங்கே சமாளிக்கிறாங்க, நான் அல்லவா அவங்கள சமாளிக்கிறேன். சரி சரி, நீ நல்லா சமாளி, குட் நைட். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறம் தூங்க போஷனா? நக்கல் ஸ்மைலியோடு அவன் கேட்கும் போதே ஏதோ விவகாரமாகத்தான் கேட்கப் போகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. கேளு அனானி, நீ வாங்கிய தங்க மெடல் நாச்சையப்பன் பாத்திர கடையில வாங்கினது தானே? யூ யூ ஸ்டூபிட் இடியட், வரிசையாக முகம் சிவக்க திட்டியவள் அப்போதுதான் கவனித்தாள் அவன் ஆஃப்லைன் போயிருப்பதை. சரியான குறும்புக்காரன் என்று கூறிவிட்டு அதே புன்னகையோடு உறங்கப் போக வாசுகி மனம் கலங்கிய நிலையில் கணவரிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார். அவரது புலம்பலை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி, இப்போ என்ன வாசு ஆச்சு? உனக்கு எத்தனை மாப்பிள்ள வேணும்? நாளைக்கே நம்ம வரதன் கிட்ட சொன்னா போதுமே. உன் பொண்ணை சமாதானப்படுத்துற வேலையை மட்டும் பாரு. இப்படி புலம்பிட்டு இருந்தா எதையுமே செய்ய முடியாது வாசு, சற்று கராராக கூறி முடிக்க, ஆமா, பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்க வேண்டியது, இப்ப அவகிட்ட பேச மட்டும் நானா? சுபாஷினியின் தன்மை உணர்ந்து இவரிடம் பாய, இப்பவும் சொல்றேன் வாசு, அவ தெளிவானவ. சுபா எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கும். ஒரு அம்மாவா உன்னோட கடமைய முடிக்கணும்னு பாக்குற, அது எனக்கு தப்பா தெரியல. ஆனா என் பொண்ணுக்கு தான் நான் சப்போர்ட் செய்வேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. தெளிவாக முடித்த கிருஷ்ணமூர்த்தியை முறைத்தார் வாசுகி. இந்த வாய்தான் அப்பாவியும் பொண்ணையும் வாழ வைக்குது என்று இடித்துக் கொண்டு போக கிருஷ்ணமூர்த்தி தனக்குள் சிரித்துக் கொண்டார்.